ஹலோ விவாஸ், கைது செய்யப்படுவதை அறிந்தவுடன் தப்பிக்க முயன்ற எஸ்பி வேலுமணி, நடு ரோட்டில் சுற்றி வளைத்த காவல்துறையினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் அடிப்படையில் வேலுமணி, அவரது அண்ணன் அன்பரசன் உட்பட 13 பேரின் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேலுமணி சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை சகோதரர், உறவினர், நண்பர்கள் பெயரில் சொத்துக்களாக வாங்கி குவித்ததாகவும், கடந்த 2016 வேட்புமனு தாக்கல் செய்தபோது 3,99,027 ரூபாய் என கணக்கு காட்டப்பட்டுள்ளது. ஆனால் 2021 ஆண்டு 58,94,26,063 ரூபாய் என சொத்து மதிப்பு இருப்பதாகவும், டெண்டர் முறைகேடுகள் மூலமாக சம்பாதித்த பணத்தை வேலுமணியின் நண்பர் சந்திரசேகர் மற்றும் சந்திரபிரகாஷ் ஆகியோரின் நிறுவனங்கள் பெயரில் தமிழ்நாடு மற்றும் வெளிமாநிலங்களில் சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளனர். 2019 வேலுமணி 14 நாட்கள் சிங்கப்பூரில் தங்கியிருந்ததும், மேலும் தாய்லாந்து, மலேசியா, மாலத்தீவு, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் 32 நாள் பயணம் செய்திருப்பதும், இதற்காக 1.5 கோடி செலவிட்டதும், இதேபோல் வேலுமணியின் மனைவி, மகள், மகன் மற்றும் உறவினர்கள் என அனைவரும் 130 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதும், சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை அந்த நாடுகளில் முதலீடு மற்றும் சொத்துக்கள் வாங்கி குவித்திருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலுமணியின் சகோதரர் அன்பரசன் அவரது மனைவி நடத்தும் செந்தில் அண்ட் கோ நிறுவனத்தில் 54 கோடி வரை பொருட்கள் விற்கப்பட்டதாக ஆவணங்களை காட்டியுள்ளனர். ஆனால் அப்படி எதுவும் விற்கப்படவில்லை என்றும் போலியான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கன்ஸ்ட்ரானிக் இந்தியா வர்தன் உட்கட்டமைப்பு நிறுவனத்தில் 30 கோடி ரூபாய் விற்பனை செய்ததையும், அது வேலுமணிக்கு சொந்தமான கேசிபி நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டதையும், இப்படி சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட பல்வேறு நிறுவனங்கள் மூலம் கணக்கு காட்டப்பட்டு பணப்பரிமாற்றம் நடந்ததும், கேசிபி நிறுவனத்தில் மட்டும் 110 கோடி வைப்புத்தொகை இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் வேலுமணியை கைது செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும், இதை அறிந்த வேலுமணி அவர்கள் அங்கிருந்து தப்பிக்க முயன்றதாகவும், இதையடுத்து காவல்துறையினர் நடுரோட்டில் வைத்து அவரை சுற்றி வளைத்து கஸ்டடியில் வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.